Hold on, girl, now wait just a minute. I've got something to say, you should hear it. Oh, I'm happy to make time for your feelings, but you have to admit I already do. Let's just break it down to you and me uptown, dancing all around till the disco ball. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அண்ட் நானும் இப்போ தான் சாமி கும்பிட்டு வந்தேன். ஸோ எல்லாருமே வீட்டில் கண்டிப்பாக சாமி கும்பிட்டுட்டு இருப்பீங்க. ஸோ எல்லாருக்குமே ஆயுத பூஜை அண்ட் சரஸ்வதி பூஜை நல்வாழ்த்துக்கள். அண்ட் இன்னைக்கு கண்டிப்பாக நிறைய குட்டி குழந்தைங்க முதல் முறை போய் அந்த அரிசியில் ஆ எழுதுறது, ஃபஸ்ட்டு ஸ்கூலில் சேர்த்து விடுறது. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் பேபி ஸ்டெப் வந்து இந்த நாள் தான். ஸோ இந்த நாளில் வந்து ஒரு ஹாப்பியான விஷயம் வந்து நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். ரொம்ப நாளாக வந்து இதை ஒரு வீடியோவாக சொல்லணும்னு நினச்சிட்டே இருக்கேன், பட் அதுக்கான டைம் வந்து அமையவே இல்லை. ஸோ நிறைய பேர் நோட் பண்ணியிருப்பீங்க வீடியோஸில் இப்போ வந்து ஆட் வர்றது. எஸ், வி ஆர் மானிட்டைஸ்ட் நவ். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஹாப்பியான விஷயம். இது நான் நடக்கும்னு நினச்சே பார்க்கல. ஒரு பாயிண்ட்ல இது ரொம்ப நடக்கணும் நடக்கணும் நடக்கணும்னு ரொம்ப அப்படி கிரேஸியாக பார்த்துட்டே இருந்தேன். அப்போ அது சுத்தமாக நடக்கவே இல்லை. அதை நான் விட்டுட்டு நான் பாட்டுக்கு என் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த பாயிண்ட்டில் தான் அது நடந்துச்சு. ஸோ இது நடந்ததுக்கு மெயின் ரீசன் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருமே அண்ட் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ண எல்லோரும், வீடியோ பார்த்த எல்லோரும் அண்ட் கமெண்ட் பண்ண, லைக் பண்ண, ஷேர் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இன்ஃபேக்ட் நீங்கள் டிஸ்லைக் பண்ணியிருந்தாலுமே தேங்க்யூ. ஸோ நான் அந்த வீடியோ போய் ஏன் நீங்கள் டிஸ்லைக் பண்ணீங்கன்னு யோசிப்பேன். ஸோ அது வந்து அடுத்து இல்லை இந்த மாதிரி வீடியோ போடக்கூடாது, இல்லை என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணிக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த சேனலில் நீங்கள் என்ன பண்ணியிருந்தாலுமே ரொம்ப ரொம்ப நன்றி அதுக்கு. அண்ட் நீங்களாம் பார்த்து அந்த வாட்சார் ரீச் ஆனனால தான் வந்து இந்த மானிட்டைசேஷன் எல்லாமே. அண்ட் எனக்கு வேறு எப்படி என்ன சொல்கிறதுன்னு தெரியல, பட் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஸோ இந்த ஒரு மொமெண்ட் வந்து எல்லா எப்படி சொல்கிறது, யூஸ்வலாக நம்ம பண்ணுறதுக்கு நம்ம வந்து சக்ஸஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் அனுபவிப்போம், பட் நீங்கள் பண்ணுறதுக்கு நான் அனுபவிக்கிறேன். அதுதான் இந்த இதில் வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலிங். அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது எனக்கு சொல்லும்போது. அண்ட் கொஞ்ச நாளாகவே இதை நான் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டுருக்கேன். எப்போ நடந்துச்சு அப்படின்னா வந்துட்டு செப்டம்பர் 5 அன்னைக்கு தான் வந்து அந்த 4000 வாட்சர்ஸ் வந்து ரீச் ஆச்சு. ஆக்சுவலி 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் 4000 வாட்சர்ஸ் தான் வந்து அந்த க்ரைட்டீரியா. பட் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு ரொம்ப ஏர்லியாகவே வந்துடுச்சு, பட் வாட்சர்ஸ் தான் வரவே இல்லை. ஸோ செப்டம்பர் 5 வந்து அது ரீச் ஆச்சு. அண்ட் செப்டம்பர் 6 தான் அந்த ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் எல்லாமே ஆகி சேனல்லாம் ரிவ்யூ ஆகி எனக்கு மானிட்டைசேஷன் ஆட் ஆக ஆரம்பித்தது வந்து செப்டம்பர் 6th. ஸோ அந்த 4000 வாட்சர் ரீச் ஆக இந்த சேனலில் வீடியோ பார்த்த எல்லா நல்ல உள்ளங்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் நன்றியை தவிர இப்போ என்கிட்ட வேறு எதுவுமே இல்லை சொல்கிறதுக்கு. அண்ட் வேறு நான் எவ்வளோ எப்போ லைவ் வரும்போதும் சரி எல்லாருமே வந்துட்டு இந்த சப்ஸ் கேட்டுகிட்டே இருப்பீங்க, மானிட்டைஸ் ஆகிடுச்சா ஆகிடுச்சான்ட்டு. நானும் உடனே இன்ஸ்டாவில் என் பர்சனல் அக்கௌண்ட்டில் சேனலோட அக்கௌண்ட்டில் எல்லாமே போஸ்ட் பண்ணியிருந்தேன், பட் ஒரு வீடியோவும் நான் சொல்லவே இல்லை. அண்ட் அதே மாதிரி சேனலுக்கு 1 lakh வியூஸ் வந்தாலும் சரி, சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாலும் சரி, நான் லைவ் வரும்போது எல்லாமே நீங்கள் என்கிட்ட சொல்லுவீங்க. அது ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப வந்து எனக்கு ஹாப்பியாக இருக்கும். நம்மளை விட வந்து ஓகே, இவங்க நம்மளை வாட்ச் பண்ணுறாங்க, நமக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்ட்டு. எனக்கு பெங்களூரில் ஜாப் கிடைக்கும்னு நான் சொன்னபோது அண்ட் உடம்பு சரியில்லை லைவ் வர முடியலன்னு சொன்னால் எப்படி இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கும்போது, லைவில் வந்து உடம்பு சரியில்லாத மாதிரி இருந்தால் லைவ் போகுதுன்னு சொல்கிறது. ஸோ இதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப நியூவாக இருக்குது. இப்படிலாம் வந்து ஒரு வெளியிலேருந்து ஒரு அஃபெக்ஷன் வந்து கண்டிப்பாக ஒரு சாதாரண பொண்ணு எனக்கு இதெல்லாம் வந்து கிடைச்சதே இல்லை. அண்ட் இதெல்லாமே வந்து நான் ஆசைப்பட்ட விஷயங்கள், நான் எப்போ நடக்காது லைக் அது நான் அன்எக்ஸ்பெக்டட் டைமில் தான் அது எல்லாமே நடந்துச்சு. ஸோ எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்ட் நிறைய நான் பேச விரும்பல. அண்ட் எப்போவுமே இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். Keep supporting. Thank you so much. I love you all. Tata, bye.